இன்றைக்கு தினந்தோறும் 800க்கும் மேற்பட்டவர்கள் புறநோயாளிகள் என்கின்ற வகையில் பயன்பட்டு வருகிறார்கள். உள்நோயாளிகளாக தினந்தோறும் 160லிருந்து 200 வரை பயன்பட்டு வருகிறார்கள். ஒரு மருத்துவமனை அரசின் சார்பில் திறந்து வைக்கப்பட்டு 2-3 ஆண்டுகள் கழித்து பெற வேண்டிய வளர்ச்சியினை 6 மாத காலத்திற்குள்ளாகவே இந்த மருத்துவமனை வளாகம் பெற்றிருக்கிறது என்பது சிறப்பு. ஆகா, சிறப்பு தான் சார். ஐயா கருணாநிதி பேரில் கட்டப்பட்டிருக்கிற மருத்துவமனையில் நல்ல மருத்துவம் கிடைச்சா சந்தோஷம்தான் சார். ஆனால் இதே மாதிரி எல்லா அரசு மருத்துவமனையிலும் நல்ல மருத்துவம் கிடைக்கிற மாதிரி நீங்கள் உறுதி பண்ணணும். அதுதான் சுகாதாரத்துறை அமைச்சராக உங்களோட கடமை. ஐயா கருணாநிதி பேரில் கட்டிட்டுங்கிற ஒரே காரணத்துக்காக அந்த மருத்துவமனை மேலே மட்டும் தனி கவனம் செலுத்துகிறதும் அந்த மருத்துவமனைக்கு மட்டும் அதிக பேர் வரணும்னு நினைக்கிறதும் ரொம்ப தப்பு. ஏன்னா 2-3 ஆண்டில் பெற வேண்டிய வளர்ச்சியை 6 மாதத்தில் பெற்றோன்னு நீங்கள் சொன்ன வார்த்தையை பார்க்கும்போது இந்த மருத்துவமனையை மட்டும் கண்ணு கருத்தமாக பார்த்துக்கிட்டு மற்ற மருத்துவமனையை சரிவர கவனிக்காமல் இருக்கீங்களோன்னு தோணுது. நிறைய ஆஸ்பத்திரியில் மருத்துவ ஊழியர்களே இல்லாமல் திணறிக்கிட்டு இருக்குது. அதை சரி பண்ண நீங்கள் எந்த நடவடிக்கையும் எடுத்த மாதிரி தெரியல. ஏற்கனவே கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு ஐயா கருணாநிதி பேரை வச்சுக்கிட்டு அந்த பஸ் ஸ்டாண்டை பில்டப் பண்ணுறதுக்காக ஒரு அமைச்சர் அங்கே உட்காந்துருக்காரு. நீங்கள் இந்த மருத்துவமனையை பில்டப் பண்ணிகிட்டு இருக்கீங்க. இந்த பில்டப்லாம் பார்க்கும்போது நீங்கள் மக்களுக்காக இதை பண்ணுற மாதிரி தெரியலையே. ஐயா கருணாநிதியை பில்டப் பண்ணுறதுக்காக பண்ணுற மாதிரி இருக்குன்னு நாங்கள் சொல்லலை, ஊருக்குள்ளே பேசிக்கிறாங்க. பொங்கல் வருது, எப்படி ஊருக்கு போகிறதுனே தெரியல. தனியார் பேருந்துகளில் பல மடங்கு விலையை ஏற்றி வச்சுருக்காங்க. அரசாங்கம் விலையை நிர்ணயமும் பண்ண மாட்டாங்க, கட்டுப்படுத்தவும் நடவடிக்கை எடுக்கவும் மாட்டிக்காங்க. சரி, கவர்மெண்ட் பஸ் பிடிச்சி போகலான்னு பார்த்தா கவர்மெண்ட் பஸ்கள் முழுமையாக இயங்குமானே தெரியலை. ஜனவரி 9ஆம் தேதியிலிருந்து போக்குவரத்து தொழிலாளர்கள் வேலை நிறுத்தத்தை அறிவிச்சிருக்காங்க. போக்குவரத்து கழகத்தில் இருக்கிற காலி பணியிடங்கள் நிரப்புறது உட்பட 6 கோரிக்கைகளை தொழிற்சங்கங்கள் முன் வச்சாங்க. ஆனால் இந்த விளம்பர அரசு எதுக்கும் ஒத்து வராததால் வேற வழியே இல்லாமல் வேலை நிறுத்தத்தை தொழிலாளர்கள் அறிவிச்சிருக்காங்க. இந்த விவகாரம் பற்றி கேட்டப்ப போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் கிட்ட கேட்டப்ப ஐயா என்ன சொன்னார்னு கொஞ்சம் கேளுங்களேன். போக்குவரத்துறை சிறப்பாக செயல்படுவதற்கு முதல்வர் வழங்குகின்ற நிதி தான் இன்றைக்கு செயல்பட வைக்கிறது. மகளிர் கட்டணமில்லா பயணம் என்ற அந்த பயணத்திற்கு 2,800 ரூபாய் வருடத்திற்கு முதலமைச்சர் வழங்குகிறார். அது வருகின்ற காரணத்தினால்தான் மாதம் முதல் தேதியிலே நாம் சம்பளம் வழங்கக்கூடிய நிலையில் இருக்கிறோம். பக்கத்தில் கேரளாவிலையோ ஆந்திராவிலையோ எத்தனை மாதத்திற்கு ஒரு முறை சம்பளம் தருகிறார்கள் என்பதை அங்கே விசாரித்தால் அனைவரும் அறிந்து கொள்ள முடியும். கேட்டீங்களா, தொழிலாளர்களோட உட்கார்ந்து பேசி பிரச்சனையை தீர்த்து வைக்க வேண்டிய அமைச்சர் முதலாளி மனநிலையோட ஆணவமாக பேசுதாரு. ஆமாங்க, 1ஆம் தேதி சம்பளம் போடுறதே ஐயா ஸ்டாலின் கொடுக்குற நிதியாலதான்னு பேசுறத முதலாளி மனநிலைன்னு சொல்லாம என்னன்னு சொல்ல. தொழிலாளர்கள் சும்மாவா சம்பளம் வாங்குறாங்க? வெயில் மலன்னு பார்க்காம விசேஷ நாட்களில் கூட வேலை பார்க்குற போக்குவரத்து தொழிலாளர்களை இந்த விளம்பர கும்பல் இப்படி தான் பேசுமா? உதயநிதியோட ஸ்டைலில் கேட்கணும்னா சம்பளத்தை யார் வீட்டு காசுலேருந்து கொடுக்குறீங்க? அமைச்சர் இப்படி தொடர்ந்து ஆணவமாக பேசுறதால தான் போக்குவரத்து தொழிலாளர்கள் வேலை நிறுத்த போராட்டத்தை அறிவிச்சிருக்காங்கன்னு நாங்கள் சொல்லலை, ஊருக்குள்ள பேசிக்கிறாங்க. அரசாங்கம் அறிவிக்கிற திட்டத்தில் குழப்பம் இருந்தால் பரவாயில்லை, திட்டம் இருக்கா இல்லையான்னு குழப்பமாக இருந்தால் என்ன செய்ய? இந்தியாவே வியந்து பார்த்த தாலிக்கு தங்க திட்டத்தை ரத்து பண்ணிச்சு விளம்பர அரசாங்கம். கிராமத்து பெண்களை காலேஜுக்கு வர வச்சு பட்டதாரியாக்க பெரிய உந்து சக்தியாக இருந்துச்சு இந்த திட்டம். இந்த திட்டத்தை நிறுத்திட்டு உயர்கல்வி படிக்கிற பெண்களுக்கு மாசா மாசம் காசு கொடுக்க போறேன்னு அறிவிச்சாரு பொம்மை முதல்வர். வழக்கம் போல அறிவிப்பு பலமா இருந்ததை தவிர வேலை உருப்படியா நடக்கல. தமிழகம் முழுக்க இருந்து ஏழை மற்றும் நடுத்தர குடும்ப பெண்கள் தாலிக்கு தங்க திட்டம் திரும்ப வேணும்னு கோரிக்கை வச்சிருக்காங்க. இந்த நிலைமையில ராமநாதபுரம் மாவட்டத்துல சுமார் 340 பயணிகளுக்கு பணமும் தாலிக்கு தங்கமும் கொடுத்திருக்காரா அமைச்சர் ராஜ கண்ணப்ப? இந்த 340 பேரும் திட்டம் ரத்தானதுக்கு முன்னாடியே விண்ணப்பிச்சவங்களா, இல்லை தேர்தல் வர்றதால இந்த விளம்பர கும்பல் தாலிக்கு தங்க திட்டத்தை திரும்ப கொண்டு வந்துடுச்சான்னு மக்கள் பெரிய குழப்பத்தில் இருக்காங்கப்பா. புதுமை பெண், மக்களை தேடி, மக்களோட முதல்வர்னு ஜனங்களுக்கு கொஞ்சமே பிரயோஜனப்படாத திட்டங்களை எல்லாம் பெருசு பெருசாக விளம்பரம் பண்ணுற விடியா அரசு தாலிக்கு தங்கம் பற்றியும் விவரமாக செய்தி சொல்லணும்னு நாங்கள் சொல்லலை, ஊருக்குள்ளே பேசிக்கிறாங்க.